அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். ராஜாமுத்தே மெடிக்கல் காலேஜில் தொடர்ந்து வந்து 50 நாளாக போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட காலேஜ் ஃபீஸை குறைக்க சொல்லி இதற்கு பதில் அளிக்கிற விதமாக நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் இருக்குது. அதில் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முக்கியமான விஷயம் இந்த 5th பாயிண்ட் தான். A separate order shall be issued by the Health and Family Welfare Department on the following issues after obtaining concurrence from the Finance Department. Finance Department of Tamil Nadu ஓட சேர்ந்து கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான ஆர்டர் நாங்கள் போட போகிறோம். ஒரு செப்பரேட் ஆர்டர், தனியான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் நாங்கள் போடுவோம். அது எதுக்குன்னா, அடுத்து சொல்ல போகிற 3 முக்கியமான ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக அவங்களுக்கு என்ன சம்பளம், எப்படி சம்பளம் வரும், அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அது வந்து சொல்லுவாங்க. செகண்ட் வந்து ஃபில்லிங் அப் ஆஃப் சீட்ஸ் அண்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி இதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்ததுக்கப்புறமா நாங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்கிறோம். இது வரைக்கும் அவங்க வந்து ஃபீஸ் குறையுது அதிகமாகுதுன்னு சொல்ல, நாங்கள் இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறோம், நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசிட்டு கன்சிடர் பண்ணுறோங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சேஞ்ச் ஆஃப் அஃபிலியேஷன் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. பட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு மாற்றுறது பற்றி நாங்கள் பேசுகிறோம். இந்த 3 முக்கியமான விஷயத்த இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நான் வந்து இதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தேன். ராஜமத்தே காலேஜில் படிக்கிறவங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நடக்கிற போராட்டத்தை டைல்யூட் பண்ணுறதுக்காக இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு நம்ம டிசீவ் ஆயிடக்கூடாது. அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் தெளிவாக அவங்க வந்து ஃபீஸ் குறையுதுங்கிற மாதிரி எந்த ஒரு டேர்மும் மென்ஷன் பண்ணல. ஸோ நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நம்ம கரைக்க போகிறது கிடையாது, கண்டினியூ பண்ண தான் போகிறோம். 13,610 அப்படிங்கிற ஃபீஸ் வர வரைக்கும், ஒரு கவர்மெண்ட் ஆர்டரில் வர வரைக்கும் நாங்கள் கலைக்க போகிறது கிடையாது, போராட்டத்தை தொடரதான் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் நோட் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் 2 முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைன் நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். கவர்மெண்ட் ஆர்டரில் ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப முக்கியம். பேஸ்ட் ஆன் த அபவ் அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட்? மேலே பார்த்தீங்களா, த ஹானரபிள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இன் இஸ் பட்ஜெட் ஸ்பீச் 2021 ஹஸ் அனௌன்ஸ் தஸ் ஃபாலோஸ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கான லாக்டவுன் போட்டால் பார்த்தீங்களா, மார்ச்னு சொல்லிட்டு, அந்த மார்ச்சோட பிகினிங் இல்லை பிப்ரவரி எண்டு, அந்த பீரியடில் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் மீட்டிங் அறிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் பட்ஜெட் மீட்டிங் நடந்தது. அந்த பட்ஜெட் மீட்டிங்கில் நம்ம டெப்யூட்டி சிஎம்மான O. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட எல்லா காலேஜஸும் வந்து நம்ம அரசுடைமை ஆக்கிடுச்சு. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அதோட பேர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி தாண்டி நமக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கவர்மெண்ட் இதில் வந்து சொல்லியிருந்தார். அந்த ஸ்பீச்சில் வந்து பட்ஜெட் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டராக இப்போ போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து யாருக்கு போட்டிருக்காங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். இது வந்து ஒரு ப்ரப்போசலாக வந்து நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. வந்து இதுக்கப்புறம் தான் நிறையா பரிசீலனை பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இது வந்து அப்போ நடந்த விஷயத்துக்கான கவர்மெண்ட் ஆர்டரே இப்போ தான் நமக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்போ மார்ச் மந்தில் நடந்த, மார்ச்சோட பிகினிங்கில் நடந்த அந்த பட்ஜெட் மீட்டிங்கான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் தான் இது. இப்போ இது புதுசாக எந்த டிசிஷனும் இதில் எடுக்கல. இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் மறந்துட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இத்தனை நாள் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் கூட வராமல் இருந்தது. மார்ச் மாதத்தில் சொன்ன அந்த விஷயத்துக்கு இப்போ தான் கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. இது ஒரு இவங்க போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக இதை நம்ம சொல்லலாம், ஒரு முதல் வெற்றி. கண்டிப்பாக இது தொடர்ந்து அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜுக்கும் ஃபீஸ் குறைஞ்சி 13,610 வரத்துக்கு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கணும், சேர்ந்து நம்ம போராடணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு தெரிவிக்கணும். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கலந்து ஆலோசித்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம யாரும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துடக்கூடாது. ஸோ நல்ல விஷயம் நடந்திருக்கு. இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுவும் டிசிவாய் டிவியேட் ஆகிடாமல் தொடர்ந்து நம்மளோட போராட்டத்தை கொடுத்துட்டே தான் இருக்கணும். அவன் நம்மளோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஃபைனலி என்ன நடக்க போதுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நல்லது நடக்குன்னு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். தட்ஸ் வை கிரியேட்டட் திஸ்.